நேயர்கள் அனைவருக்கும் ரூஸ்டர் நியூஸின் அன்பான வணக்கங்கள் போன வருஷம் நம்ம தமிழ்நாட்டில் ஜல்லிக்கட்டு போராட்டம் நடந்ததுங்க எல்லாருக்குமே தெரியும் தமிழ்நாடு முழுக்க ஜல்லிக்கட்டு போராட்டம் நடந்தாலும் அதோடய ஹார்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம மெரினா புரட்சி தான் மெரினாவில் நடந்த அந்த போராட்டம் தான் அந்த மெரினாவில் நடந்த ஜல்லிக்கட்டு போராட்டத்தில் பல தூண்கள் அதுக்கு உறுதுணையாக இருந்திருக்காங்க அப்படிப்பட்ட பல தூண்களில் ஒரு தூணுன்னு இவரை சொன்னால் அது மிகையாகாது வாங்க நம்ம இப்போ நேர்காணல் நிகழ்ச்சியில் சந்திக்க போகிறது மெரினா ஜலின் அவர்களை தான் நிகழ்ச்சிக்கு போகலாம் வணக்கம் வணக்கம் உங்களோட பார்வையில் சமூக விரோதிகள் யாரு சமூக ஆர்வலர் சொல்லி எதுக்காக அப்படின்னா மற்றவங்களுடைய பாதிக்கப்படக்கூடிய ஒரு விஷயத்துல அதிகமா ஆர்வம் காட்டப்படும் போதும் நம்மளை வந்து சமூக ஆர்வலராக நம்மளை வந்து இந்த சமூகம் அங்கீகரிக்குது நம்ம அங்க போய் அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணும்போது அரசாங்கத்தால் நம்ம நம்மளை சமூக விரோதியாக அடையாளப்படுத்தப்படுறாங்க ஏன்னா மேற்கொண்டு இவர்கள் வேறு எந்த போராட்டங்கள்லையும் ஈடுபடக்கூடாது எந்த விதமான குரலும் கொடுத்துடக்கூடாது ஒரு கூட்டத்தை கூட்டிடக்கூடாது ஒரு புரட்சியை ஏற்படுத்திடக்கூடாது அப்படின்றதில் அரசாங்கம் தெளிவாக இருக்குது அப்போ நம்ம போராடவே கூடாது அப்படின்னு சொல்ல வராங்களா கண்டிப்பாக நிச்சயமாக அந்த அரசாங்கம் வந்து வாய் மூடி மௌனியாகவே இருக்கணும் இந்த மக்கள் அப்படின்னு சொல்லி மட்டும்தான் விரும்புது அரசாங்கம் அறிவிக்கிற திட்டங்களில் பார்த்தீங்கன்னா முதல்ல ஒரு திட்டம் சொல்கிறாங்கன்னா அதில் வந்து ஒரு தொண்ணூறு சதவீதம் நல்லது இருக்கும் ஒரு பத்து சதவீதம் வந்து மக்களுக்கு தேவையில்லாத விஷயங்களோ இல்லை கெடுதலான விஷயங்களோ இருக்கும் ஆனால் இப்போ ஒரு திட்டம் வருதுன்னா கிட்டத்தட்ட தொண்ணூறு சதவீதம் அது மக்களுக்கு தேவையே இல்லை அப்படின்றது தான் எல்லாரோட சமூக ஆர்வலர்கள் ஒவ்வொருத்தரும் அதை பற்றி ஆராய்ஞ்சு கருத்து சொல்லும்போது இவ்வளோ இதில் கெட்ட விஷயங்கள் இருக்கா அப்படின்னு நினைக்கும்போது அப்போ ஏன் அரசாங்கம் இதெல்லாம் யோசிக்க மாட்டாங்க இன்றைக்கி நடக்கக்கூடிய ஆட்சி வந்து மக்களுக்கானதோ மக்களுக்கான ஆட்சி அல்ல அவங்களுடைய குடும்பம் சம்மந்தி அவங்களுடைய பிள்ளைகள் இவங்களுடைய வாழ்க்கை தரங்களை தான் பார்க்குறாங்களே தவிர மக்களை பார்க்கல அப்போது அவங்க குடும்பத்தாரையும் அவங்க சுற்றி இருக்கக்கூடியவர்களையும் தவிர மற்ற தமிழகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து தரப்பு மக்களுமே இன்றைக்கி காலத்தில் தான் இருக்காங்க அப்போ மத்திய அரசு ஒரு கைப்பொம்மையாக தான் நம்ம மாநில அரசை வச்சுருக்குன்னே சொல்லலான்றீங்க நிச்சயமாக இது எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம் எந்த ஒரு திட்டம் கொண்டு வந்தாலும் அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா மாலை போட்டு வரவேற்கிறது நம்மளுடைய மாநில அரசாங்கமாக இருக்குது இன்றைக்கி ஒரு அறிவிப்பு வெளியிட்டிருக்காங்க என்னென்னா நம்ம மறைந்த நடிகரத்தில் திலகம் சிவாஜி ஐயாவோட பிறந்தனால அரசு விழாவாக இனிமேல் நம்ம வந்து அனுசரிக்கணும் அப்படின்னு சொல்லி வெளியிட்டிருக்காங்க இது இன்னைக்கு சூழ்நிலைக்கு தேவையா நீங்கள் இது சரின்னு நினைக்கிறீங்களா இல்லை வேணான்னு நினைக்கிறீங்களா உங்களோட பார்வை என்ன அதாவது ஒரு நடிகரை நடிகராக பார்க்கணும் அப்படின்றதில் வந்து மாற்று கருத்து இல்லை அவர் பல உருக்கமான படங்களில் நடிச்சிருக்காரு வீர வசனங்களை பேசியிருக்காரு பல தலைவர்களுடைய வாழ்க்கை வரலாற்றில் பல தலைவராகவே மாறி நடிச்சிருக்காரு அதில் மாற்று கருத்து இல்லை அதுக்கு உண்டான ஊதியத்தையும் பெற்றிருக்கிறாரு உணர்வு பூர்வமாக பாசங்களையும் காட்டியிருக்கிறாரு வீரம்னா என்னன்றதையும் சொல்லி தந்திருக்கிறாரு அதில் வந்து கருத்து இல்லை ஆனால் இன்றைக்கி என்னுடைய சொந்த மண்ணில் பதிமூணு பேர் செத்து அவனுடைய ரத்தம் கூட இன்னும் காயலை ஆனால் அதுக்கடுத்த திட்டத்தை கொண்டு வந்துட்டிங்க இங்கே இருக்கக்கூடிய முதலமைச்சர் இங்கேருந்து அங்கே போய் பார்க்கறதுக்கு கூட நேரம் இல்லை அந்த மக்களை போய் பார்க்கறதுக்கு கூட ஆனால் இன்றைக்கி ஒரு நடிகருக்கு அவருடைய பிறந்தநாள அரசு விழாவாக கொண்டாடுற அளவுக்கு இங்கே என்ன நடந்தது இந்த எட்டு வழிச்சாலை அதில் மன்சூர் அலிகான் வந்து ஒரு கருத்து வெளியிட்டு இருந்தார் எட்டு வழி சாலை வந்தால் நான் வந்து எட்டு பேரை வெட்டுவேன் அப்படின்னு சொன்னோடனே நம்ம முதல்வர் கூட இது வந்து உங்கள் ஊடகத்தில் வந்திருக்கு தினகரனில் வந்திருக்கு அப்படி இப்படின்னு சொல்லி அவங்க மேலே ஒரு சட்டம் பாஞ்சு அவர் வந்து ஜெயிலில் வச்சாங்க ஆனால் இதே மாதிரி ஹச் ராஜா அவர்கள் வந்து ஒரு இந்த ஆண்டாள் தெய்வம் ஆண்டாளை பற்றின ஒரு சர்ச்சையில் வைரமுத்துவை வந்து இதை விட கடுமையான வார்த்தைகள்லாம் பேசியிருக்காரு அதுவும் நமக்கு ஆதாரபூர்வமாக வீடியோலாம் இருந்தது அப்போ அவர் மேலே ஏன் இந்த சட்டம் பாயலை இது வந்து கரிசன பார்வை வந்து ஹெச் ராஜாவுக்கு இருக்குது ஹெச் ராஜா என்ன சொல் இவர் என்ன எட்டு பேரை கொல்லுவேன்னு சொன்னார் நான் வைரமுத்துனுடைய தலையை கொண்டு வாங்க நாக்கை அறுத்துக்கிட்டு வாங்கன்னு சொல்லிக்கிட்டு இருந்தவங்க எல்லாருமே வந்து புனிதர்கள் இந்த தேசத்தினுடைய பற்றாளர்கள் பார்ப்பனியர்கள்ன்ற ஒரே காரணத்தினால அவங்க அப்படி தான் இருப்பாங்க அவங்களுக்கு அவங்க ஆளும் தரப்பும் ஆளக்கூடிய கட்சியும் அவங்கள அதுக்கு அங்கீகரிக்குது அவங்கள அந்த வட்டத்துக்குள்ளே கொண்டு வரக்கூடிய எந்த ஒரு அதிகாரமும் நம்ம தமிழக அரசாங்கத்துக்கு இல்லை ஹெச் ராஜாவோ தமிழிசையோ அவங்கள சார்ந்த நபர்களோ ஒரு கருத்து ஒன்று சொன்னாங்க அப்படின்னு சொன்னால் அதை வந்து தெல்ல தெளிவாக நம்ம நாட்டில் இருக்கக்கூடிய தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய காவல்துறை அவர்கள் மேலே கை வைக்க முடியாது ஹெச் ராஜாவாக இருந்தாலும் சரி எஸ் வி சேகராக இருந்தாலும் சரி மாற்று கருத்து இல்லை அவங்களுடைய அவங்க அந்த வட்டத்துக்குள்ளே இருக்காங்க அவங்கள அவ பாதுகாத்துக்கிட்டு தான் இருப்பாங்க இன்றைக்கி முதலமைச்சர் எல்லாம் நினச்சிக்கிட்டு இருக்கலாம் எடப்பாடியாரும் இவர் ஓபிஎஸும் மட்டுந்தான் முதல்வர் துணை முதல்வர்னு இவங்களையெல்லாம் தாண்டி கிரிஜா வைத்தியநாதன் இருக்காங்க அவங்க என்ன சொல்கிறாங்களோ அது மட்டும்தான் நடக்கும் இதை இதை வந்து மக்கள் வந்து ஏதோ இவங்க முதலமைச்சர் இவர் துணை முதலமைச்சர்னு இவங்க வந்து இவங்களுடைய கட்சிக்காரங்க பேனர் வைக்கிறதுக்காக வேணால் இவங்க இருக்காங்க ஆனால் அரசு அதிகாரப்பூர்வமாக பண்ணக்கூடிய விஷயங்கள் எல்லாத்துலேயுமே கிரிஜா வைத்தியநாதனுக்கு மட்டும்தான் பங்கு இருக்கு இது மத்திய அரசாங்கத்தால் ஆட்டி வைக்கப்பட்டிருக்கக்கூடிய ஒரு அரசாங்கம் மட்டும்தான் தமிழகத்துல செயல்பட்டுகிட்டு இருக்கு இப்போ நீங்க சொல்கிறது படி பார்த்தோன்னா அந்த கிரிஜா வைத்தியநாதன் தான் இது எல்லாத்துக்கும் காரணம் அப்படின்ற மாதிரி சொல்ல வரீங்களே அதுக்கு நம்ம ஆதாரபூர்வமாக நீங்கள் உறுதியாக சொல்ல முடியுமா இல்லை நீங்கள் கேட்ட தகவல்களை வச்சு சொல்கிறீங்களா கேட்டுக்கிட்டு பேசுகிறத வச்சு இல்லை அதாவது கிரிஜா வைத்தியநாதன் அப்படின்னு சொல்லி சொல்லும்போது அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா மத்திய அரசாங்கத்தால் நியமிக்கப்பட்டவர்கள் தான் எஸ் வி சேகர் யார் அவருடைய உறவினர் எஸ் வி சேகர் என் மேலே ஒரு இப்போ சாதாரண ஒரு சாமானியன் நான் என் மேலே ஒரு வந்து ஒரு கைது வாரண்ட்டு கொடுத்துருக்கப்பட்டிருக்குது கோர்ட்டு கண்டனம் தெரிவிக்குது ஏன் இன்னும் இவரை கைது பண்ணலை அப்படின்னு சொல்லிட்டு அப்போ பல முறை நீதிமன்றம் ஏன் அவரை வந்து கைது பண்ண முடியலையா அவங்களாலன்னு கேட்டும் அந்த கேள்விக்கு காவல்துறை பதில் சொல்லாமல் ஒரு தனிப்பட்ட நபர் ஒரு வீடியோ பதிவு போடுறாரு நான் தமிழ்நாட்டில் தான் இருக்கேன் முடிஞ்சால் இந்த காவல்துறை என்னை கைது பண்ணட்டும்னு கேட்டது வந்து தமிழக காவல்துறைக்கு வந்து கலங்கம் இல்லையா ஸ்காட்லாந்து யாருக்கு போலீஸுக்கு இணையாக பேசப்பட்ட காவல்துறையினுடைய இன்னைக்கு நிலைமை என்ன இன்றைக்கி கூட வந்து பார்த்திங்கன்னா சன் டிவியினுடைய ம வந்து மிரட்டப்பட்டிருக்கிறாரு ம சேலம் எட்டு வழிச்சாலையில் இப்போ சமீபத்தில் இப்போ இன்றைக்கி மதியம் நடந்த தகவல் காவல்துறை அதிகாரிகளால் மிரட்டப்பட்டிருக்கிறாங்க அங்கே ஒலிபரப்பு பண்ணிக்கிட்டு இருந்தக்கூடிய அந்த ஒலிப்பள்ளி இருந்து தாக்கப்பட்டிருக்காரு ஒழுங்காக இங்கேருந்து போயிடுங்க இங்கே எல்லாம் சேகரிக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு இது ஜனநாயகத்துக்கு விரோதமானது இல்லையா அப்போ இது இங்கே யாருடைய ஆட்சி நடந்துக்கிட்டு அப்போது ஒரு தமிழன் த ஒரு தமிழ்நாட்டில் நீ ஆண்டுகிட்டு இருக்கேன்னா ஒரு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய சுதந்திரமான அவனுடைய கருத்தை சொல்ல முடியலன்னா இதுக்கு பேர் என்ன எமர்ஜென்சின்னு சொல்லுங்கள் யாருமே வாய் திறக்க போகிறது இல்லை ஆறு மணிக்கு மேலே எங்கேயுமே கூட கூடாதுன்னு சொல்லுங்கள் மக்கள் கூட போகிறதில்ல கண்டிப்பாக அப்போ இதை விட இன்னும் என்ன சான்று கேட்குறீங்கன்னு கேட்குறேன் தமிழகத்தினுடைய நலனுக்காக நீங்கள் எடுத்துகிட்டு வந்த சட்டம் என்னன்னு சொல்ல முடியுமா இல்லையே மக்கள் எதிர்த்துக்கிட்டு இருக்கக்கூடிய சட்டங்களை தான் நீங்கள் கையெழுத்து போட்டுக்கிட்டு இருக்கீங்க இது ஏற்கனவே பெண்டிங்கில் இருந்ததுக்க சட்டங்கள் தான் அதான் ஏற்கனவே இருந்த முதல்வர்கள் பண்ணலை அவங்க அதை நிராகரித்து இப்போ கிடப்பில் தான் வச்சுருந்தாங்க அதை ஆதரித்து இவங்க கையெழுத்து போடுறாங்கன்னா அப்படி அது யாருடைய வேலை இங்கே முதலமைச்சரை பார்க்க இங்கே முதலமைச்சர் பதவி பிரமாணம் நடந்து நடக்க வேண்டிய நேரத்தில் இவங்க வந்து மத்திய அரசாங்கத்தினுடைய இவர் பிரதமர் மோடியை போய் இப்போ சந்திச்சுட்டு வராங்க எதுக்காக அவரை போய் சந்திக்கணும் அவர்களுக்குள்ளே இருக்கக்கூடிய வியாபாரங்களை பேசிக்கிட்டு வராங்க இது மக்களுக்கு தெரியாதா இன்றைக்கி சாதாரணமாக இருக்கக்கூடிய மக்களுக்கு கூட தெரியும் என்ன நடந்துக்கிட்டு இருக்குது அப்படின்னு சொல்லிவிட்டு மக்கள் தெளிவாக புரிஞ்சிக்கிட்டு இருக்காங்க ஊடகங்கள் இந்த அளவுக்கு பவர்ஃபுல்லாக இருக்காங்க எல்லாமே நம்ம சொல்கிறோம் ஆனாலும் பார்த்திங்கன்னா என்னதான் இவங்க சொன்னாலுமே அவங்க என்ன நினைக்கிறாங்களோ இப்போ நீங்கள் சொல்கிற மாதிரி தான் இருக்கு அதுக்கான காரணம் என்ன அதுலேருந்து நம்ம எப்போ அப்போ மீண்டு வர முடியும் இல்லை அவங்களுக்கு கிளி தெல்ல தெளிவாக தெரியும் அடுத்த ஆட்சி நம்ம வருவோமா மாட்டோமா அப்படின்றது ஸோ இப்போ எனக்கு என்ன கிடைக்குதோ அதை நான் எடுத்துகிட்டு போய்கிட்டு இருக்கேன் அவ்வளோதான் இப்போது ஸ்டெர்லைட் ஆலை நம்ம தூத்துக்குடியில் போராட்டம் நடந்தது நீங்கள் கூட அதை பற்றின ஒரு பதிவுலாம் பண்ணியிருந்தீங்க இந்த ஸ்டெர்லைட் காரங்க வந்து திரும்பவும் மேல்முறையீடு பண்ணி இந்த ஸ்டெர்லைட் ஆலையை நாங்கள் திறக்கிறதுக்கு வந்து எங்களுக்கு அதிகாரம் வேணும் அப்படின்னு சொல்லி மேல்முறையீடு பண்ணியிருக்காங்க தொழில் வளங்களை தமிழகத்துக்கு கொண்டு வரக்கூடாது அப்படின்னு எதிர்க்கிறவர்கள் பட்டியலில் நம்ம இல்லை நிச்சயமாக தொழில் வளங்கள் தமிழகத்துக்கு தேவை அதில் அதன் மூலியமாக மக்களுடைய முன்னேற்றமும் இருக்குது தமிழகத்தினுடைய வளர்ச்சியும் இருக்குது அதில் மாற்று கருத்து இல்லை இதிலருந்து வரக்கூடிய கழிவுகளை எப்படி வந்து கையாளணுன்ற ஒரு முறை இருக்குது அதை மீறும்போது அதிலிருந்து வரக்கூடிய கிருமிகள் அதிலிருந்து வரக்கூடிய நாசகாரியங்கள் அதிலிருந்து கலக்கப்படக்கூடிய கழிவுகள் தண்ணீரில் கலக்கப்படக்கூடியது அதிலிருந்து பரவக்கூடிய நோய்கள் நோய் தொற்று நோயா மாதிரி வியாதிகளாக மாறி குணப்படுத்த முடியாத வியாதிகளாக மாறக்கூடிய வரைக்கும் பரவவிட்டது யார் இது ஆரம்ப காலகட்டத்திலே அந்த முற்றுப்புள்ளியை வைக்காதது அரசாங்கம் ஆரம்ப காலகட்டத்திலேயே தொழிலை இந்த ஸ்டெர்லைட் நிறுவனத்தை எடுத்துக்கிட்டு வரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அப்பவே வந்து போராட்டங்கள் மிக வலிமையா நடந்திருக்கு இவங்க சொல்லலாம் அவங்க கொண்டு வந்தாங்கன்னு அவங்க சொல்லலாம் இவங்க கொண்டு வந்தாங்கன்னு ஆனால் நூறு நாள் வாங்க போராட்டம் அமைதி வழியாக நடக்கும்போது ரெண்டு பேருமே வரல புரியுதுங்களா ரெண்டு பேருக்குமே பங்களிப்பு இருக்குது அதில் மாற்று கருத்தே கிடையாது இவங்க இந்த அஞ்சு வருஷத்தை தான் குறை சொல்ல முடியும் போன அஞ்சு வருஷம் யார் ஆண்டது அந்த அஞ்சு வருஷத்தை தான் அவங்க குறை சொல்ல முடியும் அதுக்கு முன்னாடி அஞ்சு வருஷத்தை யார் ஆண்டது பட்டியல் நீண்டுக்கிட்டே போகும் சரிங்களா அது இந்த திராவிட நா திராவிடர்ன்னு சொன்னாங்க தமிழகத்தில் ஒரு திராவிடம் தான் ஆளணும்னு எல்லாம் பண்ணிங்க அரை நூற்றாண்டு காலம் என்ன ஆச்சு தமிழகத்தினுடைய நிலைமைன்னு தான் நம்ம கேட்குறோம் இன்றைக்கி சுகாதாரத்துறை அமைச்சர் அவர் வந்து அவருடைய மனைவி மக்களுக்கு இப்போ இங்கே இருக்கக்கூடிய சாதாரண ஒரு அரசு மருத்துவமனையில் மருத்துவ சிகிச்சை பள்ளி கல்வித்துறை அமைச்சர் அவருடைய குழந்தைங்களையோ பேரம்பருத்திங்களையோ கொண்டு போய் அரசாங்க பள்ளிக்கூடத்தில் சேர்ப்பாரா பள்ளிக்கூடத்தில் சேர்க்க வேணாம் அங்கே இருக்கக்கூடிய கழிவறையை பயன்படுத்துகிறதுக்கு தயாராக இருக்காங்களா அப்போ பணம் காசு இருக்குன்னு இந்த பணம்லாம் எங்கள் கட்சி பணத்துலேருந்து செலவு பண்ணிக்கிட்டு இருக்கீங்களா எங்களுடைய வரி பணத்துலேருந்து செலவு பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அங்கே விவசாயி செத்துக்கிட்டு இருக்கானே அவனுக்கு இந்த கரும்பு விவசாயி கரும்புக்கான கடனை கொடுக்கலன்னு தற்கொலை பண்ணிக்கிட்டு இருக்கான் முந்தா நாள் ஒருத்தருடைய டிராக்டரை எடுத்துகிட்டு போயிட்டாங்க கோட்டாக் மகேந்திரா ஃபினான்ஸ் கம்பெனிலேருந்து ரெண்டு டியூ கட்டலைன்னு சொல்லி ஒரு டியூ நிலுவைத் தொகையில் இருந்ததுன்னு சொல்லி டிராக்டரை பறிச்சுக்கிட்டு போயிட்டாங்க இன்றைக்கி அவன் பசங்க குடிச்சிட்டு உயிருக்கு போராடிக்கிட்டு இருந்த நிலமையில் இன்னைக்கு செத்து போயிட்டார் அந்த விவசாயி அப்போது இந்த ப பணத்தை இருந்து எடுத்துகிட்டு போகிறீங்க எங்களுடைய பணத்தை எடுத்து செலவு பண்ணிக்கிட்டு இருக்கீங்களே அது தெரியலையே உங்களுக்கு இப்போ நம்ம அரசாங்கம் வந்து சுற்றி சுற்றி எப்படி பார்த்தாலும் பணக்காரர்கள் அந்தஸ்து இருக்கிறவங்க அவங்களுக்கு ஒரு முறையாகவும் ஏழைகள் விவசாயிகள் மிடில் கிளாஸு கஷ்டப்பட்டு உழைச்சி சம்பாதிக்கிறவங்களுக்கு ஒரு வழியிலையும் தான் செயல்பட்டு பணக்காரன் மேலும் ஆகிட்டு இருக்கான் ஏழை மிகவும் ஏழையாக ஆகிக்கிட்டு இருக்கு இதுதான் உண்மை இப்போது நம்ம முதலமைச்சர் இருக்காருங்க எடப்பாடி இருக்கார் அவர் வந்து திட்டங்களை அறிவிச்சுட்டே இருக்கார் ஆனால் எந்த ஒரு விஷயம்னாலும் டக்கு டக்குன்னு நம்ம மீடியாவை மீட் பண்ணி ஆன்சர் பண்ணுறது யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்ம குறிப்பிட்ட அமைச்சர் ஒரு துறையை சேர்ந்த அமைச்சரான ஜெயக்குமார் அவர்கள் தான் வந்து ஆன்சர் பண்ணிகிட்டே இருக்கார் அதுக்கப்புறம் தான் முதலமைச்சரே வராங்க மாதிரி இன்றைக்கி வந்து நீங்கள் கேட்டது நல்ல விஷயந்தான் ஒரு முதலமைச்சர் அவர் வந்து என்ன அவர் பேட்டி கொடுத்தால் கூட அவங்க எழுதி எடுத்துகிட்டு வர்றதை மட்டும்தான் படிப்பாங்க அங்கே உங்களுடைய மீடியா தொலைக்காட்சி நண்பர்கள் கேட்கக்கூடிய கேள்விக்கு எந்த கேள்விக்குமே வந்து பதில் சொல்ல மாட்டாங்க அப்படி சொல்லக்கூடிய திறன் படைச்ச முதலமைச்சர் நம்மக்கிட்ட இல்லை சரிங்களா அப்போ எதிர்கொள்ளக்கூடிய அதெல்லாம் பேசக்கூடிய ஒரு நபர் யார் வரணும் அந்த இடத்துல நின்று பேச பேசுவார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜெயக்குமார் தான் அவர் வந்து பேச மாட்டார் எல்லாம் மிரட்டுவார் யாரெல்லாம் பதிவு போடுறீங்க நம்பர்லாம் கூடு அட்ரெஸ்ஸெல்லாம் கொடுன்னு எல்லாம் இங்கே ஆயிரம் பேர் கொடுப்பான் ஆயிரம் பேர் வீட்டுக்கு ஆரமிச்சு தூக்கிட்டு போயிடுவாரா ஒரு அமைச்சர் அமைச்சராக இருக்கணும் ஏன்னா இப்போ கூட அவர் ஒரு பேட்டியில் என்ன சொல்கிறாருன்னா தமிழ்நாட்டில் வந்து முத இருந்த மக்கள் தொகையும் இப்போ இருக்க மக்கள் தொகையும் அப்படியே இல்லை பன்மடங்கு உயர்ந்துக்கிட்டே வருது சரி அதனால நம்ம இந்த ரோடு இந்த விஷயங்கள் பண்ணுறதெல்லாம் தமிழ்நாட்டுக்கு நல்லது நாளைக்கு உங்களோட அடுத்த ஜென்ரேஷன்லாம் டிராவல் பண்ணுறதுக்கு இந்த ரோடு வேணும்னு இந்த எட்டு வழி சாலையை பற்றி கேட்கும்போது அவர் ஒரு கருத்து பதிவிட்டு நல்ல விஷயந்தான் இப்போ அதே மாதிரி இரநூத்தி முப்பத்தி நாலு தொகு எம்எல்ஏ இருக்கீங்கல்ல அதையும் அதே பன்மடங்காக மாற்றுங்க அதுவும் ஏறிக்கிட்டு தானே இருக்குது இன்னைக்கு நூறாண்டை கடந்துருச்சுல அரசியல் சாசன சட்டம் எழுதி அதை மாற்றுங்க அதை அதை எக்ஸ்டெண்ட் பண்ணுங்கள் எங்களுக்கு வந்து எத்தனை சட்டமன்ற உறுப்பினர்கள் பத்தாது இரநூத்தி முப்பத்தி நாலு பேர் அன்றைக்கி இருந்தாங்க இன்றைக்கி ஐநூறு பேராக மாற்றணும்னு மாற்றுங்க அப்போ எளிதாக போய் ஒரு ஒருத்தன் போயிட்டு ஒரு ஒரு சட்டமன்ற உறுப்பினரை போய் சந்திச்சிடலாம் இங்கே உள்ள இந்த சட்டமன்ற தொகுதியில் இருக்கக்கூடிய மக்களை போய் உ உன்னுடைய சட்டமன்ற உறுப்பினரை நீ எப்போ சந்திச்சேன்னு கேளுங்க ஓட்டு போட்டு நான் சமூக ஆர்வலராக இருந்தாலும் நான் என் எம்எல்ஏ சந்திச்சு ரொம்ப காலம் ஆச்சு என் கிட்டத்தட்ட சொல்ல போனால் இல்லை நான் சந்திக்கலை எலெக்ஷனுக்கு அப்புறம் சந்திக்கலை ஓட்டு கேட்டு வரும்போது சந்திச்சது தான் நம்ம சேனல்ல கூட மிஸ்ஸிங் எம்எல்ஏன்னு சொல்லிட்டு அது மாதிரி ஒரு நிகழ்ச்சி கூட போய் கேட்டு விசாரிக்கும் போது பார்த்தீங்கன்னா எல்லாருமே வந்து என்ன பதில் சொன்னாங்கன்னா அவர் ஓட்டு கேட்கும்போது பார்த்தது தான் ஆமாம் அதுக்கப்புறம் நாங்கள் அவரை பார்க்கல இது இதுக்கிற பதில் தான் எல்லாருக்கிட்ட இதுக்கு அடுத்து வருவார் எம்பி எலெக்ஷனுக்கு வருவாங்க ஆனால் அந்த அவங்க அவங்களுடைய வேலை என்ன ஓட்டு கேட்டு வரும்போது நம்ம வீட்டு வாசலுக்கு வருவாங்க நம்ம போகும்போது எவ்வளோ மிரட்டல்களுக்கெல்லாம் ஒருத்தர் சாதாரணமாக இன்றைக்கி ஒரு வீடு கட்ட முடியுதா அவன் ஆமாம் கஷ்டப்பட்டு கொஞ்சம் கொஞ்சமாக குருவி சேர்க்குற மாதிரி சேர்த்து ஒரு வீட்டை கட்டிடுறான் அந்த ஒரு வீட்டை கட்டிட்டு கட்டும்போது அவன் ரோட்டில் தான் கொண்டு வந்து மணலாம் கொட்டணும் கல்லை கொட்டணும் ஆனால் அது இதுவாயிடுச்சு இது டாஜ் இப்போ இதுக்கு இது எல்லாத்துக்கும் இது அவங்கள போய் பார்க்கணும் தனிப்பட்ட முறையில் அவங்க அதை தானே எதிர்பார்க்குறாங்க இப்போ நம்ம நீட் தேர்வு அதனால வந்து சில உயிரிழப்புகள் கூட நடந்தது அப்போ அப்படி பார்க்கும்போது இவங்களால அதை எதிர்கொள்றது ரொம்ப கஷ்டமா இருக்கு அப்படின்னா அப்ப நம்ம தமிழகத்தில் இருக்கக்கூடிய கல்வி முறையில வந்து எதுவும் தவறு இருக்கா அது வந்து பத்தலையா உங்களுக்கு அந்த எஜுகேஷன் வந்து பத்தலையா அதாவது எப்படி நான் கேட்குறேன்னா ஒரு மாணவர்கள் வந்து நீங்க வந்து கஷ்டப்படுறாங்க ஒரு இருந்தது நம்மளுதே வந்து நீங்க கல்வி திட்டங்கள் ஒரே கல்வி முறையா இருக்கணும் அப்போ வந்து எல்லா குழந்தைகளுமே ஒரே மாதிரி கல்வியே கற்றுப்பாங்க ஒரு சின்ன குழந்தையை கூப்பிட்டு நீங்கள் என்ன பண்ணால் டாக்டர் இன்ஜினியர்னு சொல்லுவாங்க நான் போலீஸ் ஆஃபீஸராக ஐபிஎஸ் ஆக போகிறேன் ஐஏஎஸ் ஆக போகிறேன் டாக்டர் ஆக போகிறேன் இன்ஜினியர் இந்த நாள் தான் சொல்லுவாங்க வேறு எதுவும் தெரியாது அப்போ அவன் ப ப்ளஸ் டூவில் என்ன மார்க் எடுக்கிறான்னு அதை பொறுத்து தான் அவன் ஸ்கூல் அடுத்த காலேஜுக்குள்ளே நுழைய போகிறான் ஆனால் அவனுடைய சின்ன வயசு கனவு என்னன்னு பார்த்தீங்கன்னா டாக்டர் இன்ஜினியர் ஐஏஎஸ் இப்படி தான் அவங்களுடைய மனசில் பதிஞ்ச ஒரு விஷயம் ஆனால் பாடத்திட்டங்களே இங்கே பல முறைகளில் இருக்கும்போது மாணவர்கள் எப்படி படிப்பாங்க அதுக்கு அதுக்குண்டான இது இருக்குது அதுக்கடுத்து இதை சொல்லித்தரத்துக்கு தகுதியான ஆசிரியர்கள் இங்கே இல்லை ஆசிரியர்களே இல்லை அப்படின்னும்போது மாணவர்களால் எப்படி படிக்க முடியும் மொதல் ஆசிரியர்களுக்கு அதை ப அதை அதை பற்றி சொல்லித்தரணும் சிபிஎஸ்சா என்ன இந்த இந்த விஷயம் என்னன்னு இதை இந்த மரத்தை பத்தி எனக்கு நான் தெரிஞ்சாதான் மற்றவங்களுக்கு நான் கிளாஸ் எடுக்க முடியும் இதுவே எனக்கு தெரியாது அப்படின்னும் போது நான் புக்கை பார்த்து பார்த்து படிச்சு படிச்சு சொல்லி கொடுத்தேன்னா அவனும் பார்த்து பார்த்து படிச்சுட்டு தான் போய் எக்ஸாம் எழுதுவான் இல்லை ஆசிரியர்கள் இல்லைன்னு விட இன்றைக்கும் வந்து தகுதியான ஆசிரியர்கள் இருக்காங்கன்றது என்னோடய தாழ்மையான கருத்து ஏன்னா இப்போது சமீபத்தில் ஒரு கவர்மெண்ட் ஸ்கூலில் கூட ஒரு டீச்சர் பார்த்திங்கன்னா அவங்களோட ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ரொம்ப சூப்பராக அவங்க வந்து அப்படியே அழகாக இங்கிலீஷ் வந்து பார்த்திங்கன்னா என்னமோ வெளிநாட்டிலேருந்து இருந்து பேசுகிற மாதிரி பேசுகிறாங்க அது பற்றின ஒரு வீடியோ கூட வாட்ஸ்அப்பில் எல்லாம் ரொம்ப வைரலாக பரவிச்சு அது மாதிரி இருக்கு அவங்களை வந்து அந்த ஆசிரியர்களை வந்து அந்த அளவுக்கு போக விடாமல் மொ மொட்டை மனப்பாடம் பண்ணி இவங்க பாஸ் பண்ணால் போதும் அப்படின்ற ஒரு கட்டத்துக்குள்ளே கொண்டு வராங்களா இல்லை இல்லை அதாவது நம்ம வைரலாக போனதுக்கு காரணம் என்னன்னு நினச்சிங்கன்னா ஆயிரத்தில் ஒருத்தர் அப்படி இருந்ததுனால தான் ஆயிரம் பேரும் அப்படி இருக்கணுன்றது தான் என்னுடைய கருத்து பேரும் அப்படி இருந்துட்டா இல்லை அப்படி இருக்கும் பட்சத்தில் மாணவனுடைய கல்வித்திறன் கரெக்டாக இருக்கும் அவனுக்கு சொல்லித்தர அவனுக்கு கற்பிக்கக்கூடிய விஷயம் கரெக்டாக போய் சேரும் அவன் அதை தெளிவாக புரிஞ்சுப்பு உள்வாங்கி அவன் வந்து தேர்வில் வந்து அதை வந்து வெளிப்படுத்துவோம் இன்னொன்று சார் இப்போ ஏன் எனக்கு இந்த சந்தேகம் அப்படின்னா இப்போ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதில் அந்த டைமிங்கில் டென்த்து படித்தவங்க ப்ளஸ் டூ படித்தவங்களே பார்த்தீங்கன்னா அவங்களோட நாலேஜ் வந்து வேற லெவலில் இருந்தது இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஒரு காலேஜே முடிச்சிருந்தாலும் கூட அவங்க இந்த இந்த உலகத்தில் வாழ்கிறதுக்கு தேவையான முழு இதை அவங்க பெற்றுட்டு வராங்களா அந்த காலத்தில் டென்த்து முடிச்சிருந்தாலே அவங்க வந்து அவங்க லைஃபே ரன் பண்ணிடலாம் அந்தளவுக்கு அந் அந்த அமைப்பு இருந்தது அவங்களோட நாலேஜ் வந்து அந்த அளவில் இருந்தது இப்போ வந்து ஒருத்தவங்க காலேஜும் முடிச்சுட்டு வந்தாலும் இப்போ இன்ஜினியரிங் முடிச்சுட்டு வந்து வர பசங்களை எடுத்துக்கிட்டாலுமே பார்த்தீங்கன்னா ஒரு சைட்டில் போய் நின்னே அவனுக்கு முதல் ஒரு மாதம் ரெண்டு மாதம் என்னன்னே தெரிய மாட்டேங்குது என்னன்னே புரியல இது வந்து நான் ஒரு ஒரு நானும் ஒரு இன்ஜினியர் மாணவராக இதை உணர்ந்திருக்கேன் அதனால தான் இந்த கேள்வியை நான் கேட்குறேன் அப்போது அந்த பாடத்திட்டம் எதுக்காக நம்ம படிக்கணும் அதை அப்படியே அதெல்லாம் இங்கே ஒத்துக்க முடியாதுப்பா இது இங்கே இப்படி தான்ப்பா அப்படின்ற அளவுக்கு மாறுது கல்லூரியை யார் நடத்திக்கிட்டு இருக்காங்க சாராய ஆலைகளை யார் நடத்திக்கிட்டு இருக்காங்க ரெண்டுமே ஆட்சியாளர்கள் மட்டும்தான் நடத்துகிறாங்க முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா கல்வியாளர்கள் நடத்துனாங்க கல்வி சாலையை அதனால் அது தான் இருந்தது இன்றைக்கி வரக்கூடிய இருக்கக்கூடிய அத்தனை அரசியல்வாதிகளும் கல்வி சாலைகளை நடத்துகிறாங்க அவங்க நோக்கம் போல் கல்விகளை கற்று கொடுத்துட்றாங்க எல்லாரையுமே தயார் பண்ணி வெளியில் அனுப்பிடுறாங்க ஆனால் அங்கே இருக்கக்கூடிய அரசாங்கம் அதுக்கு தகுதியான அரசாங்கமாக ஒரு ஒரு வருஷத்துக்கு இவ்வளோ பேர் வெளியில் ஒரு மாணவன் வரானா அவனுக்கு வேலை கொடுக்கறக்கூடிய அளவில் நம்ம நாட்டில் எதுவுமே இல்லை அப்போ அவன் போய் எதை கற்றுப்பான் நீங்கள் சொல்லிக்கிட்டு இருக்க ஒரு சைட்டில் போய் ஒரு இன்ஜினியர் போய் நின்னானே எத்தனை இன்ஜினியருக்கு வேலை கிடச்சிடுது இன்றைக்கி கேள்விக்குறியாக இருக்குது இன்றைக்கு இன்ஜினியரோட சம்பளம் எட்டாயிரம் ரூபா ரொம்ப வருத்தமாக இருக்குது ஆனால் ஒரு வண்டியில் வேர்க்கல்ல வருக்கிறவனுக்கு இருபதாயிரம் ரூபா சம்பளம் பேப்பரில் விளம்பரம் கொடுக்குறான் தங்குகிற இடம் சாப்பிட்ற சாப்பாடு எல்லாமே இலவசம் இருபதாயிரம் ரூபா சம்பளம்னு கொடுக்குறான் கண்டிப்பாக அப்போது வேர்க்கல்லாக இருக்கக்கூடிய நபருக்கு இருபதாயிரம் சம்பாதிக்கக்கூடிய திறமை இருக்கும்போது என்னுடைய இன்ஜினியர் மாணவருக்கு இல்லைன்றது தானே வருத்தம் இல்லை அதுதான் என்னுடைய கேள்வியுமே இப்போ நம்ம என்னோட நண்பர் கூட பார்த்தீங்கன்னா அவர் பானிபூரி கடை போட்டுட்டு அவர் இன்ஜினியரிங் முடிச்சிருக்காரு பானிபூரி கடை வச்சுட்டு அவர் டெய்லி ரெண்டாயிரம் சம்பாதிக்கிறார் அதெல்லாம் எதுக்கு இதுவே நல்ல வருமானம் வருது அப்படின்னு அவரோட லைஃப் அப்போ அவர் எதுக்காக அத்தனை வருஷம் அங்கே படிக்கணும் அப்படின்ற ஒரு மிகப்பெரிய இந்த கேள்வி அரசாங்கத்தை தான் கேட்குங்க சரிங்க சார் இவ்வளோ நேரம் உங்களோட டைமை எங்களுக்காக ஸ்பெண்ட் பண்ணதில் ரொம்ப நன்றி திரு மெரினா ஜலீல் அவர்களை இந்த நேர்காணல் நிகழ்ச்சியில் சந்தித்தது எமது ரூஸ்டர் நியூஸ் தொலைக்காட்சிக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது மேலும் இது போன்ற ஒரு நல்ல நபர்களோட இது போன்ற நேர்காணல் நிகழ்ச்சிகள் தொடரும்னு சொல்லிக்கிட்டு இந்த வீடியோவை முடிச்சுக்கிறோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மேலும் இது போன்ற சுவாரஸ்யமான வீடியோக்களை பெறுறதுக்கு நம்ம ரூஸ்டர் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பில் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள் நன்றி வணக்கம் நன்றி